வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் 6 மாசத்துக்குள்ள மிகப்பெரிய ஊழல், அதனுடைய கமிஷன் வந்து மேலிடத்து வரல போகுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்கிறார். நம்மளாச்சு ரொம்ப நாளாவே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது, எல்லா வகையிலும் கமிஷன் போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. அதில் செந்தில் பாலாஜிக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைலாம் வந்து செந்தில் பாலாஜி எவ்வளோ ஒரு டைலாக் அடிச்சு பார்த்தாரு, கடைசியில் அவர் தான் ஒதுங்கி போனாரே ஒழிய அண்ணாமலை ஒன்றும் பண்ண முடியல, அண்ணாமலை சொன்னதான் உண்மை ஆச்சுது. இப்போ அந்த சவுக்கு சங்கரம் அதைத்தான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, கீழே இருந்து மேல வரல, கீழ் மட்டத்துல இருந்து ஊழல் நடக்குது, அந்த மந்திரிகளுக்கு போகுது, அந்த மந்திரில இருந்து மேல வரல போகுது அப்படின்னு சொல்லி அந்த சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சீனியர் மந்திரி அவர்கிட்ட சில டிபார்ட்மெண்ட்டுகளை கொடுத்தாக்கா அதுல இருந்து அவருக்கு ஒரு சில கமிஷன்கள் வரும், அதை வந்து மேலிடத்துல உள்ளவங்க கேட்டாக்கா தம்பி இல்லப்பான்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப புதுசா வேற ஒரு கட்சியில இருந்து மாறி போன கூடிய ஒருத்தருக்கு கூட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த மாதிரி மந்திரி பதவியை கொடுத்து நீ கமிஷன் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு அந்த சவுக்கு சங்கர்ங்கிறவர். இதைத்தான் யாருக்கெனவே அண்ணாமலைஜி ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மந்திரி செந்தில் பாலாஜி கிட்ட நேரடியாவே பேசினாரு, அப்புறம் இந்த சேகர் பாபு கிட்ட எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, இந்த மந்திரி கண்ணப்பன் வந்து ஸ்வீட் வாங்குறதுல ஒரு ஊழல் நடந்துட பார்த்து அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அண்ணாமலை கிட்டத்தட்ட இப்போ 2-3 ஊழல நிப்பாட்டி தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் தடுத்துட்டு. ஆனா சில பேர் சொல்றாங்க திமுகவா ஊழல் செய்ய விட்டு அவங்கள மாட்ட விடணும்னு சொல்லி, நடக்கவே நடக்காது. அவனுங்க ஊழல் பண்ணிட்டானுங்கன்னா ரெண்டாவது அவனால ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி விடுவாங்க. அதனால தடுத்தா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே, அண்ணாமலை அதான் செய்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த சவுக்கு சங்கர் இதை சொல்லியிருக்காருன்னா அது உண்மைதான், ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியாச்சு, இதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதனால அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்தது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள், ஏன்னா இன்னைக்கு காசுகள் திருட்டு போகாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் தடுக்கிறாரு. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ரொம்ப நன்மை தான். நன்றி.